ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சிட்டி சமையல். இன்றைக்கி நாம் ஒரு கூலான ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். குட்டீஸ்லேருந்து பெரியவங்க வரைக்கும் ரொம்பவே லைக் பண்ணுறேன். பாட் மேங்கோ குல்ஃபி வீட்லேயே எவ்வளோ ஈஸியாக செய்யலான்னு பார்க்கலாம். மாம்பழம் வெரைட்டியில் செந்தூரம் வெரைட்டி தாங்க எடுத்திருக்கேன். நல்லா பழுத்த மாம்பழமாக இருந்தால் ஐஸ்கிரீம் ரொம்பவே எம்மியாக வரும். ஸோ நான் நல்லா பழுத்த மாம்பழங்களை நல்லா தோலெல்லாம் நீக்கிட்டு சீட்ஸ் எடுத்துகிறேன். உங்களுக்கு ஒரு 5 மாம்பழத்துக்கு இந்த அளவு, ஒரு 1/4 கிலோ அளவு தாங்க கிடைக்கும். இந்த ஸ்லைஸ்டு மேங்கோஸை நான் 1 hour நல்லா ஃப்ரீஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டேன். ஸோ அப்போ தான் நமக்கு அந்த கன்சிஸ்டன்சி கரெக்டாக கிடைக்கும். இது வந்து கண்டென்ஸ்டு மில்க், வீட்லேயே தயார் பண்ண கண்டென்ஸ்ட் மில்க். 1/4 லிட்டர் பாலை நல்லா சுண்டைக்காய வச்சு எடுத்து வச்சுக்கிட்டேன். இது வந்து அதோட மேலே இருக்கிற பாலினுடைய ஆடை. சோள மாவு, கார்ன்ஃப்ளவர் மாவு 3 ஸ்பூன் ஆட் பண்ணால் போதும். தேவையான அளவு சுகர், நான் இன்றைக்கி 5 ஸ்பூன்ஸ் ஆஃப் சுகர் தாங்க எடுத்துருக்குறேன். ஒரு மிக்சி ஜாரில் நம்ம நல்லா காய வச்ச கண்டென்ஸ்டு மில்க் 100 ml எடுத்துருக்குறேன். கூடவே 2 ஸ்பூன் ஆர் 3 ஸ்பூன் அளவு கார்ன்ஃப்ளவர் மாவு எடுத்துருக்குறேன். இது வந்து இன்றைக்கி மார்னிங் கலெக்ட் பண்ண பாலினுடைய ஆடை. தேவையான அளவு சுகர், நான் இன்றைக்கி 5 ஸ்பூன்ஸ் ஆஃப் சுகர் எடுத்துருக்குறேன். ஏன்னா செந்தூரம் நேச்சுரலாகவே நல்ல ஸ்வீட்டியாக இருக்கும். இது ஸ்லைஸ்டு மேங்கோஸ், இது ஆல்ரெடி நான் 1 hour ஃப்ரீஸ் பண்ணி வச்சுருக்கிறேன். ஸோ இது எல்லாத்தையும் நல்ல ஃபைன் பேஸ்ட்டாக கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். ஃபைன் பேஸ்ட்டாக, எந்த வெறும் கிளம்ஸுமே இல்லாமல் எடுத்து வச்சுக்கலாம். ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். இதை வந்து 1 hour ஃப்ரீஸ் பண்ணி திரும்பவுமே மிக்சி ஜாரில் போட்டு நல்லா ஸ்மூதன் பண்ணிக்கலாம். அப்போ தான் ஐஸ்கிரீம் நமக்கு ரொம்பவே சாஃப்டாக நல்லா ரிச்சாக கிடைக்கும். ஸோ இதை பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு ஒரு பாட்டுக்கு மாற்றிக்கிறேன். ஸோ நான் ஏன் இன்றைக்கி பாட் ப்ரிஃபர் பண்ணேன்னா, அந்த பாட்டோட ஸ்மெல் குல்ஃபிக்கு ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. மேலே டாப்பிங்ஸ்க்காக கொஞ்சமாக பாதாம் அண்ட் பிஸ்தா. உங்களுக்கு பிடிச்ச நட்ஸ் எதுவாக வேணாலும் நீங்கள் டாப்பிங்ஸ்க்கு ஆட் பண்ணிக்கோங்க. ஈவன் தோ குங்குமப்பூ இருந்தால் கூட யூஸ் பண்ணிக்கலாம், ரொம்பவே அதோட ஸ்மெல் நல்லாயிருக்கும். நம்மளோட ஐஸ்கிரீம் பாதி ஓவருங்க, இனி அடுத்த ப்ராசஸ் தான் ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டான ப்ராசஸ். ஸோ எல்லாமே ஃபினிஷ் பண்ண இந்த பாட்டை நம்ம ஒரு ஏர் டைட் லிட், அப்படி இல்லைன்னா நான் இன்றைக்கி வந்து சில்வர் காயில் பேப்பர் தான் யூஸ் பண்ண போகிறேன். ஸோ இதுமாதிரி டைட் ஃபிட்டிங்கில் நம்ம ஃபிட் பண்ணி எடுத்துக்கலாம். ஐஸ்கிரீம்க்கான முக்கியமான விஷயம் ஃப்ரீசிங். ஸோ நம்ம ரெடி பண்ண இந்த பாட்டை வந்து நம்ம 8 to 10 hours நல்லா டீப் ஃப்ரீஸ் பண்ணணுங்க. நீங்கள் இன்றைக்கி ஈவினிங் செஞ்சீங்கன்னா நாளைக்கு ஆஃப்டர்நூன் சாப்பிட்றதுக்கு கரெக்டாக இருக்கும். ஸோ நல்லா எனக்கு டீப் ஃப்ரீஸ் ஆகி 8 hours ஆயிடுச்சு. பார்த்தீங்கன்னா அந்த பாட்டுக்கு மேலே நல்லா ஃப்ரீஸ் ஆனதெல்லாம் இருக்குது. நம்ம லிட்டு வந்து நம்ம கரெக்டாக க்ளோஸ் பண்ணலைன்னா இந்த ஃப்ரீசிங் வந்து மேலெல்லாம் நமக்கு ஸ்ப்ளிட் ஆகி நமக்கு ஐஸ்கிரீம் நல்லா ஸ்மூத்தியாக இருக்காது. நம்மளோட யம்மியான, சூப்பரான, டேஸ்டியான பாட் மேங்கோ குல்ஃபி வீட்லேயே ஈஸியாக ரெடி ஆயிடுச்சு. ஸ்பூனில் பார்த்திங்களா நல்லா ஸ்மூத்தாக எடுக்க முடியுது, மேலேயும் ஸ்மூத்தாக இருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மற்றும் ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன். இது அறுசுவையின் திறவுகோல்.